ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அது வீட்டில் செய்யலாம் ஈஸியா. குக்கர்ல 3/4 கிளாஸ் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ இது சாம்பார் தேவையான மசாலா. இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மொழுவு, சீரகம் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்ல காஞ்ச தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டா சூடான போதும் இது. இப்ப இதை எடுத்துடலாம். இப்ப 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல காஷ்மீர் சில்லி 1/15 போட்டுக்கலாம். இதுல இது வறுத்துக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது இதெல்லாம் மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ இப்போ இந்த மசாலா அம்மிக்கல்ல வச்சு அரைச்சிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்க கடுகு போட்டுக்கலாம். கரெக்ட் போட்டுக்கலாம். 2 வரமிளகா. ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் அம்மியில அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ மசாலா எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும். வேக வச்ச பருப்பு இப்போ ஊத்திக்கலாம். இதுல வேணாலும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தயார். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.